புதர்க்குள்ள சில்மிசம் செய்த நபரை கட்டி போட்டுட்டு அவரின் கண் முன்னாடியே அவரின் காதலையே மூன்று நபர்கள் மாறி மாறி கற்பழிச்சிருக்காங்க. புதுக்கோட்டை விராலிமலை பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதே பகுதியில பிரபலமான தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வர்றவங்க தான் சத்யா. இவங்களுக்கு 23 வயதாகுது. வெங்கட் இவருக்கு 24 வயதாகுது. இவரும் அதே நிறுவனத்துல தான் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. இருவருக்குமே திருமணமான நிலையில ஒரே நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வர்றதால இவங்க இருவருமே காதலிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு தெரியாமலேயே இவர்களது கள்ள காதல் 6 மாதமா தொடர்ந்துட்டு இருக்கு. தினசரி வேலை முடிஞ்சதுமே சத்யாவை வெங்கட் தான் தன்னுடைய பைக்கின் மூலமா அழைச்சிட்டு போவாரு. திருச்சி மார்க்கமா பைபாஸ் சாலையில 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புதர்ல தான் இவங்க ரெண்டு பேருமே சந்திப்பாங்க. வண்டியை நிறுத்திட்டு அந்த புதருக்குள்ள போன சத்யாவும் வெங்கட்டும் ஒவ்வொரு ஆடைகளையும் கலட்டி விட்டு முழு நிறுவனமா இருந்திருக்காங்க. அந்த முழு நிறுவனத்தோட உல்லாசம் அனுபவிச்சுட்டு பல புகைப்படங்களையும் எடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த நிலைமையில இருக்கும் போது திடீர்னு இவங்க கண்ணு முன்னாடி 3 குடியார இளைஞர்கள் வந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே அதிர்ச்சியான இரண்டு பேரும் தங்களது ஆடைகளை வேக வேகமா எடுத்து ஓட முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஆடைகளை பிடிங்கி வச்ச அந்த 3 குடியார இளைஞர்கள் வெங்கட்டனுடைய கையையும் காலையும் கட்டி போட்டுட்டாங்க. சத்யாவை மாறி மாறி 3 குடியார இளைஞர்களும் உல்லாசம் அனுபவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கணவன் இருக்கும் போது வேறொரு கள்ளக்காதன் வச்சிருக்கக்கூடிய சத்யாவுக்கு இது ஒண்ணும் புதிதல்ல. சத்யாவும் நல்லா ஈடுபடுத்து 3 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் நடந்த விஷயம்தான் சத்யாவுக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. 3 பேருமே மகிழ்ச்சியா இருந்ததுக்கு அப்புறம் இவங்க கழட்டி போட்ட ஆடையில இருந்து தங்களுக்கு தேவையான மொபைல் போன்களையும் பணத்தையும் சத்யாவுடைய ஹேண்ட்பேக்ல இருக்கக்கூடிய பணத்தையும் எடுத்திருக்காங்க. இதுல என்ன கொடுமைன்னா ஹேண்ட்பேக்ல தான் சத்யா தன் கழுத்துல போட்டிருந்த தாலியும் கழட்டி வச்சிருந்திருக்காங்க. அந்த தாலி எடுத்தது மட்டும் இல்லாம சத்யா காதல போட்டிருக்கக்கூடிய கமல், கழுத்துல போட்டிருந்த செயின், காலில் போட்டிருக்க கொலுசு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் வெங்கட் சத்யா இருவருமே ஆடைகளை மாட்டிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விராலிமலை காவல் நிலையத்துக்கு வந்த சத்யா தன்னுடைய நகை பணங்களை பறிச்சுட்டு போனதாக காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விராலிமலை காவல் நிலையத்துக்கு வந்த வெங்கட் தன்னுடைய பைக்கையும் மொபைல் போனையும் பணங்களையும் திருடிட்டு போனதாக தனித்தனியாக புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரை விசாரிக்கும் போதுதான் 2 புகார்கள்ல சம்பவம் நடந்த இடமா சொல்றது ஒரே புதரா தான் இருக்குது. அந்த புதருக்குள்ள நீங்க எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் இவங்களுடைய கள்ளக்காதல் விஷயம் வெளிச்சதுக்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய காவலர்கிட்ட தங்கள் உடைய கலட்டிட்டு பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. நாங்க பல முறை இந்த புதருக்குள்ள உல்லாசமா இருந்திருக்கிறோம். அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து மொபைல் போன்ல தான் வச்சிருக்கிறோம். பண நகைகள் போனா கூட பரவாயில்ல, அந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஆபாச படங்களை எங்கேயும் கொடுத்துட கூடாது, அதற்கு தயவு செஞ்சு ஏதாவது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த புகாரின் பேர்ல விசாரணை செய்த காவல்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் வயது 22, நந்தகுமார் வயது 20, ஹேமராஜ் வயது 28 இவங்க 3 பேரையும் கைது செஞ்சு இவங்க அதீத பதற்றத்துக்கு உள்ளான அந்த மொபைல் போனையே வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்னு கண்டிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. விஷயம் யாருக்கும் தெரியாம காவல் நிலையத்தோட முடிஞ்சு போச்சுன்னு மகிழ்ச்சியோட இருவருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்களை திருமணம் பண்ணி இவங்க உண்மையானவங்க நம்பி கொண்டிருக்கும் சத்யாவின் கணவரை பற்றியும் வெங்கட்டுடைய மனைவியை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களது கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.